வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க அன்பான சகோதரர்களே இன்றைக்கி வந்து ஒரு மூன்று சகோதரர்கள் மிக முக்கியமான கேள்வி பதில் வந்து அனுப்பியிருந்தாங்க நம்ம வந்து நேற்றைய தினமே வந்து அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோ கேள்வி பதில் போட்டிருந்தோம் அது போக சில சகோதரர்கள் எமர்ஜென்சியாக மூன்று கேள்வி அனுப்பியிருந்ததுனால இன்றைக்கி அது பார்த்துரலாம் முதல் கேள்வி வந்து நம் சகோதரருக்கு முப்பத்தி ஐந்து வயது அப்புறம் உடலில் வந்து பிறவியிலிருந்து பல நோய்கள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருமணமும் தவிர்த்து நண்பர்களும் இல்லாமல் ஆனால் பிரம்மச்சரியமே ஒரே துணை ஐயா எனக்கு ஏதாச்சும் வழிகாட்டுங்கன்ட்டு மேல் போட்டிருக்காரு ஒன்று ரெண்டாவது சகோதரர் வந்து வயது வந்து இருபது வாழ்க்கையில் முன்னேறியே ஆகணும் அப்படின்ட்டு நூற்றி ஐம்பது நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறாரு அதிகாலை மூன்று மணிலேருந்து கடுமையாக கல்வி இப்போ வேலை செய்கிறாரு படிக்கிறாரு தியானம் செய்கிறாரு விந்துஜயம் பயிற்சி செய்கிறாரு சோசியல் அன்சைட்டி எல்லாம் இன்னும் இருக்குது வாழ்க்கை இப்படி ப்ரெஷராக பண்ணி வச்சிருக்கிறாரு சாதிக்க வேணுங்கிற அந்த வெறி பயங்கரமாக இருக்குது அதையெல்லாம் ஆராய்ச்சி கெடுத்து இன்னைக்கு பேசலாங்க அடுத்தது இன்னொரு சகோதரர் வந்து முக்கியமாக அந்த தான் இன்னைக்கு வீடியோ போட்டதே இன்னொன்று வந்து இருபத்தி ஏழு வயது சகோதரர் முப்பது நாள் பிரம்மச்சரியம் கலந்துருக்கிறாரு ஆனாலும் அவர்னால் வந்து பார்த்திங்கன்னா அனு அனுஷனமும் தன்னுடைய காம எண்ணங்கள் அபரிமிதமாகவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது வந்து எப்படி தான் அதுலேருந்து வெளியில் வர்றது மறுபடி சிக்கிரும் நாட்டிருக்குதான் சீக்கிரமாக எனக்கு ஒரு வீடியோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த மூன்று கேள்வி பதில்களையும் இன்றைக்கி நம்ம வேக வேகமாக பார்த்து வந்துடலாம் முதல் கேள்விக்கு வந்துடலாங்க முதல் கேள்வி சகோதரர் முப்பத்தி அஞ்சு வயசு அதாவது பிறவியிலிருந்தே சில நோய்கள் சில குழப்பங்கள் உடலில் இருந்திருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்தே இருந்தே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அப்படியே வளர்ந்து வந்திருக்கிறாரு திருமணம் இல்லை தம்பிகளுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு இப்படி ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு என்ன பண்ணுறதுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு சகோதரரை நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காயிருங்க நீங்கள் தனி மனிதன் கிடையாது நீங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அதை மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலா ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தி ஆறு வயசு திருமணம் இல்லை தனியாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்குள் உற்பத்தியாகும் எல்லாம் உள்ள சிவத்தை உங்களுக்குள்ளாகவே நிலைநிறுத்தி உங்கள் உயிரை மட்டும் முக்தி அடைய இல்லாமல் உடலையும் சேர்த்து இறைநிலையோடு ஐக்கியப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஆச்சுங்களா எல்லோரும் கூட்டத்தில் கெக்க பொக்கை கெக்க பொக்கை தந்தனைத்தான் பாடிட்டு ஆடிட்டு திரியிறாங்க அப்படின்ட்டு நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் அப்படி இருக்க முடியலையேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அவர்களெல்லாம் உங்கள் நிலையை அடைவதற்கு பல பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னால் நீங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படி வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் இது போல் ஒரு தனிமையும் அமைதியும் கிடைக்குமே ஆச்சுங்களா ஆகவே நம் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் பிரம்மசரீரீத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க அது நீங்கள் இறைவனையே உங்களுக்குள்ளாக நிலைநிறுத்தி கொள்வதற்கு சமம் ஒன்று ரெண்டாவது வந்து அமைதி நிலை எல்லை எந்த குழப்பமும் இல்லாத நிலை இதெல்லாமே வந்து உங்கள் ஆன்மீக பயணத்தில் நீண்ட தூரம் உங்களை கூட்டிகிட்டு போகும் முப்பத்தி அஞ்சு வயசுங்கிறது வாழ்க்கையில் பாதி ஆச்சுங்களா ஒரு மனுஷனுக்கு நூறு வருஷம் ஆயிலுன்னு சொல்ல ஆனால் எழுபது வயசுக்கு மேலே உடம்புல ஒன்றும் இருக்காது ஆகவே எழுபது வயது தான் அதிகபட்சம் அறுபத்தி எட்டு வயசும்பாங்க சித்தர்கள் அப்போ நீங்கள் பாதி வாழ்க்கை முடிஞ்சாச்சு மீதி இருக்கும் பாதி வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்படைச்சு நீங்கள் வந்து ஒரு மிக இன்பமயமான ஒரு வாழ்க்கைக்கு போகலாம் ஆனால் இன்பத்தை நோக்கி ஓட வேண்டியதில்லை நமக்கு இன்பமும் துன்பமும் ஒரே மாதிரி அப்படிங்கிற நிலையில் அமைதியான நிலையில் பிரம்மச்சரியம் காற்றுக்கொண்டு முடிந்த அளவு தியானத்திலும் தவத்திலும் நேரத்தை செலவழிச்சிட்டே வாங்க அபரிமிதமாக உங்கள் வாழ்வில் பல பல பாவங்கள் கழிஞ்சு மிகச்சிறந்த நிலையை அடைய முடியுங்க அதை உங்கள் உங்களோடு வளர்ந்த உங்கள் நண்பர்களோ சகோதரர்களோ தம் யாருமே அடைய முடியாது உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது ஆகவே சகோதரரே அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மனம் தளர வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உங்களுடைய வாய்ப்பு கிடைக்காம திருமணமான எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இருக்காங்க ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சே குழந்தைகள் இருக்குதே இதை இதை விட்டுட்டு நம்ம எப்படி ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு போகிறது இந்த அது தேவைகள் இருக்குது இல்லைங்களா அது உள்ளே போயிட்டு ஆனால் ஆன்மீகத்தில் உச்சநிலையில் ஞானம் இருக்கும் ஆனால் இந்த சுழல் குடும்ப சுழல்ல சிக்கியிருக்கமே அப்படின்ட்டே இருப்பாங்க அந்த மாதிரியாக எவ்வளோ பேர் இருக்காங்க ஆச்சுங்களா ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்தது இருபது வயசு சகோதரர் அதை வாழ்க்கையில் வந்து பயங்கரமாக போராடிட்டு இருக்காரு இது வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்த மாதிரியே இருக்குது இருபது வயசு நூற்றம்பது நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க அப்புறம் சிறு வயசுலேருந்து காலை மூணு மணிக்கு எந்திரிக்கிறது தவம் செய்கிறது அப்புறம் வேலைக்கு படி படின்னு படிக்கிறது நைட்டும் பகலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எப்படியாயும் தன்னை இந்த பூமியில் நிலைநிறுத்திக்கணும்னு போராடுறது இதெல்லாமே எனக்கு உங்கள் கிட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு சகோதரரே நீங்கள் இருபது வயசு உடலில் சிறு சிறு குறைகள் இருக்கலாம் ஏன்னால் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கிற வயசு இந்த வயசில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துறது ஒரு தவறும் இல்லை அது சூப்பராக கண்டினியூ பண்ணுங்கள் ரெண்டாவது கல்வியில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் அதில் அதுக்கு வந்து உங்களை முழுமையும் ஒப்படைச்சு அதில் சக்ஸஸ் ஆகி வாங்க பாஸ் ஆகிற அளவுக்காவது நல்லா படிங்க ரெண்டு மூணாவது க பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க நீங்கள் பார்ட் டைம் ஜாபுக்கு கட்டாயம் போகணும் ஆச்சுங்களா பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறதுக்கு வழி இல்லாத அளவில் ஒரு கல்வி முறை உங்களை புஷ் பண்ணுச்சுன்னா அது தேவையில்லாத கல்வி முறை குருட்டு கண்டதை மனப்பாடம் பண்ண வைக்கிற கல்வி முறை நமக்கு தேவையில்லை கல்விங்கிறது விஷயங்கள் விஷயங்கா ப்ராப்ளம் சொல்யூஷன் ஆக்சுவீங்களா ஸோ நீங்கள் ஒரு வேலைக்குன்னு போனீங்கன்னா தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸு என்ன வருது அதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியும் அதுதான் உண்மையான கல்வி ஆகவே நீங்கள் வந்து கொரியர் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற அப்புறம் இது போல் ஒயிட் கலர் ஜாப் மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலை கல்லூரிக்கு போங்க அதே சமயத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயம்னு ஏதாச்சும் இருக்கும் ஒன்றும் நீங்கள் நல்லா சமைக்க சமைப்பீங்க இல்லை எலக்ட்ரிக்கல் வேலை நல்லா தெரியும் இல்லை விவசாயம் நல்லா தெரியும் ஏதாச்சும் ஒன்றில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதில் சிறு நிறுவனமாக பார்த்தா அவங்களுக்குலாம் ஆளே கிடைக்காமல் இருக்கும் ஆனால் நான் ஒரு நாலு மணி நேரம் உங்கள்கிட்ட வந்து வேலை செய்கிறேன் அப்படி அந்த மாதிரி யாரோ திருவிட்டு உங்கள் பிடிச்ச தொழிலில் போயிட்டு கம்மி சம் வருமானம் வந்தாலும் பரவாயில்ல நாலு பேர் நம்மளை கேவலமாக பார்த்தாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து தொழிலை கற்றுக்கொள்ளுங்கள் ஆச்சுங்களா அப்போது நீங்கள் படித்து முடிச்சு வெளியில் வரையில் உங்கள் படிப்பு உங்களுக்கு வேலை கொடுக்குதோ இல்லையோ நீங்கள் கற்ற தொழில் சொந்த தொழிலை உருவாக்குவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் மண்பானை செய்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு குய மண்பானை செஞ்சுட்ருக்கிற இந்த குயர்வர் குயவர் சமுதாயம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட போய் வேலைக்கு போகலாம் என்னை கேட்டால் அப்படி நான் சின்ன வயசுலேங்க ஒன்பதாவது படிக்கும்போது முழு பரிட்சை லீவ் வந்துச்சுன்னா டூ வீலர் ஒர்க் ஷாப்புக்கு போயிடுவேன் கண்ணன் ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவாங்க இப்போ அவங்க அவர் கடை இல்லை போய் இந்த ஒரு மாதம் அந்த கிரீஸ் அந்த காயில் அப்படியே அது அது ஒரு வாழ்க்கை அது எனக்கு செட் ஆகலை அந்த வாசமே செட் ஆகலை அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இந்த எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னுடைய கவனம் வாழ்க்கை பூரா அந்த விஷயத்துலேயே இல்லை ஆனால் இந்த நெட்டெல்லாம் எப்படி டைட் பண்ணுறது எப்படி லூஸ் பண்ணுறது பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடிஞ்சது அது இன்றைக்கி வரைக்கும் பயன்படுது அந்த ஒரு மாதம் நான் போனது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பயன்படுது நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படும் விதத்தில் நீங்கள் சொந்த தொழில் செய்கிறங்களும் இல்லையோ ஆனால் அந்த தொழில் உங்களுக்கு ஒத்து வருமா வராதான்னு நீங்கள் கற்றுக்கலாம் ஆச்சுங்களா வாழ்க்கைங்கிறது ஆயிரம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணில் கிடைக்கிற சக்ஸஸ் தான் வாழ்க்கை போகும் ஆகவே நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள் இப்போத்திலே எனக்கு மாதமான நாலாயிரம் அங்கே கொரியர் கம்பெனியில் தராங்க மாதமான ஆறாயிரம் தராங்க ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா அப்படின்ட்டு போகாதீங்க அது நிரந்தரம் அல்ல அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எதையும் சாதிக்க முடியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியும் எப்போ அப்படின்னா உங்கள் மென் வித் மிஷன் மாதிரி உங்கள் ஒரு தொழில் கற்றுக்கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு தொழிலதிபராக மாறிடலாம் ஆச்சுங்களா அதை மனசில் வச்சுட்டு க பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்ட் டைம் ஜாபுக்கு போங்க அப்பத்தை கலவான சந்தோஷம் எனக்கு இன்றைக்கி நாலாயிரம் தராங்க ஆனால் இந்த மாதிரியான சின்ன தொழில் கம்பெனிகளுக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறத பெருசு அப்படின்னு நினைக்காதீங்க ஆறு மாதம் போனால் நீங்கள் தொழிலதிபராகலாம் சுண்டல் போடுற கடையில் டெய்லி ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறாங்க சுண்டல் தான் ரோட்டில் தள்ளுவண்டியில் நீங்கள் அந்த கடைக்கு ஒரு ஆறு மாதம் வேலைக்கு போனீங்கன்னா தினமும் ஆயிரம் சம்பாதிக்கலாம் ஆச்சுங்களா சொந்த தொழிலில் அவ்வளோ வாய்ப்புகள் உண்டு அது நம்முடைய அறிவு இறைவன் நமக்கு அறிவு கொடுத்துருக்கான்ல பயன்படுத்திக்கங்க அப்போது ஆரம்பத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எதிர்காலத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இளைஞர் இருபது வயது உடல் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது நல்லா உறங்கணும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தியானம் போன்ற பயிற்சிகளில் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துறதுக்கும் உதவும் உடலை மேம்படுத்துவது அறிவை மேம்படுத்துவது எதிர்காலத்துக்கு பயனுள்ள வகையில் உங்கள் நேரத்தை செலவிடுவதுன்ட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வானமே இல்லை தான் ஆச்சுங்களா வாழ்க வளமுடன் அடுத்த சகோதரர் வந்து இந்த இந்த சகோதரருக்காகத்தான் முக்கிய வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இருபத்தி ஏழு வயசு சகோதரரே முப்பது நாள் பிரம்மச்சரியத்தில் கடந்திருக்கீங்க ஆனதினமும் தினமும் எப்போ பார்த்தாலும் காம உணர்வோடையே இருக்கிறத சொல்கிறீங்க சகோதரரே அன்பான சகோதரரே நமக்கு வந்து இப்போ ஒரு எண்ணம் எனக்கு தோணுதுன்னு வைங்களேன் இந்த எண்ணம் எப்பவுமே இருக்குமா அப்படின்னா இல்லை ஆச்சுங்களா அந்த க்ஷணம் ஒரு இப்படி நான் சொல்கிற இந்த நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு உயிரணுக்கள் சாதாரண மனித உடலில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதா இப்போ இருக்கிற வணிக விஞ்ஞானம் கூட சொல்லுது அப்போது இப்படிங்கிற நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு உயிரணுக்கள் நம்ம உடல் உற்பத்தி ஆகுதுன்னா இப்படிங்கிற நேரத்தில் அந்த உற்பத்தி ஆகிற உயிரணுக்கள் இருந்து வெளிவரும் காந்த ஆற்றல் புது எண்ணங்களை உருவாக்கிகிட்டே இருக்கும் அந்த புது எண்ணங்கள் நீங்கள் வந்து பச்சை கிளாஸில் வச்சுருந்தீங்கன்னா பச்சை கலரில் தெரியும் தண்ணி மஞ்சள் கிளாஸில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணியே மஞ்சள் கலரில் தெரியும் அல்ல கடலுக்குள்ளே தண்ணி இருக்குது அது ஆகாயத்தோட நிறம் என்னவோ அந்த நிறத்தில் தெரியுது இது மாதிரி தான் நம் நம் வினைப்பதிவுக்கு தகுந்த இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம் இந்த உடலில் காமம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சிறு வயதிலிருந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறதுனால ஓரளவு உடல் வந்து உயிரணுக்கள் ஆற்றல் பெருகிடுச்சின்னா அதை எப்போதுமே நம்ம வெளியேற்றி பழக்கம் இந்து சக்தி மூலமாக சுய இன்பத்தின் மூலமாக வெளியேற்றி பழகுனதுனால அதன் மூலமாக வெளியேறுவதற்கே உடல் துடிச்சிட்ருக்கும் ஆச்சுங்களா அதுதான் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு உசாரம் அந்த எண்ணம் வரும் அதை நீங்கள் அதன் போக்கில் விட்டுறணுமே ஒளி அதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துகிட்டு அதை ஆராய்ச்சி எடுத்துகிட்டு உங்களோட தான் மாற்றி நீங்கள் அதை சிக்கிக்கக்கூடாது ஆச்சுங்களா ஆற்றுல தண்ணி போகும் இறைவனின் பிரக பிரவாக மாட்டை போகுதே ஆனால் ஆது தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கிற எல்லாற்றையுமே ஒரு பார்வையாளராக பார்த்துட்டு விலகி வந்துடணும் நல்ல விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்தணும் அதில் ஓடிட்டுருக்கிற அதில் ஒரு சில சமயங்களில் இறந்த உடல்களும் போகும் ஒரு சில சமயங்களில் மட்டைகள் போகும் என்ன வேணாலும் போகும் அதையே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து எடுத்து எடுத்து உங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடலும் மனமும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த குழிலேயே விழுந்துட்டு இருப்பீங்க நான் ஏன் இந்த காலகட்டங்களில் செய்தி சேனல் அது இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறன்னா அதில் வர்ற பெரும்பாலான விஷயங்கள் இறந்த உடல்களாகவே கொண்டிருக்கு நெகட்டிவான விஷயங்களாகவே வந்துட்டு இருக்குது அதை நம்ம பர்சனலாக எடுத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையும் அமைதியின்றி போயிட்ருக்கு இந்த சமுதாயமே நெகட்டிவ் விஷயங்களை கவனம் பண்ணி அதில் முக்கியத்துவம் கொடுத்து 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 பலவீனமாகிட்டே போயிட்டுருக்குது இந்த காம எண்ணங்களெல்லாம் அதோடு சேர்ந்தது தான் இயல்பில் மனிதனுக்கு இந்த காம எண்ணங்களோ இந்த குழப்பங்களோ இயல்பாக இல்லை ஆனால் நம்முடைய பாத்திரம் அடைஞ்சிருக்கிறனால அந்த எண்ணங்கள் வருது ஆனால் அதை நீங்கள் திரும்ப உங்களோட தான் அள்ளி எடுத்துட்டீங்கன்னா தான் அந்த பிரச்சனை வரும் ஆகவே போதும் அது மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியாக இருந்துக்குங்க அப்புறம் நம்மளை கூப்பிட்றதுக்கு வந்து நம்முடைய மீனார் சரி சரிப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஏதாச்சும் முக்கியமான கேள்வி பதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாளைய தினம் சந்திக்கலாம் நாளைய தினமும் அல்லது அடுத்த வார வீடியோலேயே பார்க்கலாம் வாழ்க வளமுடன் சகோதரர்களே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க ஒரு ஒரு நாளும் நம்ம பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு கிடக்கும்போது எவ்வளவோ லட்சக்கணக்கான மனித உயிர்களை உயிரணுக்கள் நமக்குள்ளே சேமிச்சிட்ருக்கோம் அந்த உயிரணுக்கள் நம் வாழ்வை இறைவனோடு நம் இறைநிலையோடு நம் இறையுணர்வோடு நம்ம அமைதிப்படுத்தி ஐக்கியப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆகவே சகோதரரே பிரம்மச்சரியத்தில் இருங்க தொடர்ந்து சந்திக்கலாம் நிறைய பேர் சுற்றி வந்துட்டாங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்